அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. இன்னைக்கு அதிகமா பேசுறாரு, சூரியனை பார்த்து ஏதோ குலைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனை பார்த்து ஏதோ குலைக்குதுன்னு சொல்லமா? பண்பாடு வேணா பேசும் பொழுது நன்றி விசுவாசத்தோட இருக்கணுங்க. நான் சொத்தா பிரியல, உங்களுக்கும் திருமதி வி கே சசிகலா இருக்கும் வாழ்நாள்ல காலில் விழுந்திருக்கணும். அந்த அம்மா காலில் உங்களை முதலமைச்சரா பண்ணி கோட்டையில கொடியேத்த வச்சா இங்க இடமே இல்ல. நாங்க முடிவு பண்ணிட்டோம். யார் அப்ப வீட்டு சொத்து சார் நான் கேக்குறேன். நவீனகார பஃபூன் எடப்பாடியினுடைய ஊதுகுழல் இந்த ஜெயக்குமார். எனக்கு கவலையே இல்லைங்க. இந்த மூணு பேரை பத்தி அப்படிதான் பேசுவேன் நான். என்ன வச்சுதான் உள்ள போய் சின்னம்மாவ ஜெயில பார்த்தாரு. நான் போராட இறங்குறது எடப்பாடிய கழட்டி விடணும். ஓபிஎஸ் சிபிஎஸ் தான் தலைமை சார். தலைமை நீங்க சொல்லிக்கோங்க சார். நாங்க ஏன் சார் தலைமைன்னு சொல்லணும் சார்? அஇஅதிமுக அடிப்படை அஸ்திவாரமே ஆடிட்டு இருக்கு சார். எங்க இருந்து தலைமை வரும்? சசிகலாவ சேர்த்துக்க மாட்டேன், இடம் இல்ல. சொல்ல சொல்லுங்க ஓபிஎஸ். எப்ப உள்ள போவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஓபனா சொல்றேன், யார் உள்ள போ? எல்லாம் உள்ள எல்லாரும் உள்ள போறாங்க. ஏழு பேர் வந்துடுறது, இவர் போன் அடிச்ச உடனே வந்து இறங்கிடுறது, ஏழு பேர் கூட கவர்னர் கிட்ட போயிடுறது. என்ன சாதிக்க முடியும்? பேரறிவாளன் விடுதலை ஆகவில்லை என்பதற்காக ஆளுநரை பார்த்தீர்களா? நாடு பாராட்டும். இனி இந்த எடப்பாடி பழனிசாமி முகத்தை தேர்தல் நேரத்தில் காட்டினால் அஇஅதிமுக அழிந்தே போய். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி, அதிமுகவிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்டவர் திரு புகழேந்தி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் திரு புகழேந்தி சார். வணக்கம். பார்க்கிற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி மாதிரி. அதிமுகவின் 50 வருடம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 50 வருஷம் ஆயிடுச்சு அதிமுக தொடங்கி. பொன்விழா கொண்டாடி இருக்காங்க அதிமுக. ஒரு வருஷம் கொண்டாட போறாங்களாம். நீங்க அதிமுகவில இருந்து உங்களை நீக்கிட்டாங்க. இருந்தாலும் நீங்க அம்மையார் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு ஒரு கூட்டத்தோட போயிட்டு மரியாதை செலுத்தி விட்டு பல விஷயங்களை பேசுனீங்க. அதுல வந்து நிறைய கேள்விகளும் இருக்கு, நான் அதை கேட்கறேன். 50 வருஷம் அதிமுக எப்படி பார்க்கறீங்க, எப்படி இருக்கு? ஒரு மாபெரும் தலைவர் நீங்க வந்து மாதே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரோடும் ஒப்பிட முடியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், இரட்டை இலை சின்னத்தை அவர் தேர்வு செய்து திண்டுக்கல்லில வேட்பாளராக மாயத்தேவரை நிறுத்தி அந்த சின்னத்தை அங்கே தெரிவிக்க வேண்டும். அப்ப அது ஜென்ரல் சிம்பிள்ல இருக்கு, ஜென்ரல் பூல்ல இருக்கு. அது அதை எடுத்துதான் இரட்டை இலையை தேர்வு செய்கிறார் தலைவர். அதை எடுத்து வெளியில வர்றப்போ மறைந்த புலவர் புலவை பித்தன் எதிரிலே வருகிறார். அவர் பார்த்து என்னென்ன சின்னம் அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது புரட்சி தலைவர் சொல்கிறார், இரட்டை இலை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், ஆனால் நீங்கள் வந்து இரட்டை இலை நல்ல பாட்டு ஒன்று எழுதுங்களேன்றார். நீங்கள் இரட்டை இலையை தேர்வு செய்யும் பொழுது நான் பாடல் எழுதி விட்டேன்றார். இந்த மீட்டிங் போட்டு நீங்கள் தேர்வு செய்யும் பொழுது நான் பாடலை எழுதி விட்டேன் அப்படிங்கிறார். என்ன பாடல் அப்படின்னா, நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படி வெல்லும், நம்மை ஏய்ப்பவர் கையில் அதிகாரம், இருக்கும் நிலை மாறும். இப்படிப்பட்ட வரிகளை சொல்ற தலைவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த வரிகள் நிலைத்து நின்றன. தலைவர் ஆட்சிக்கு வருகின்ற வரை அந்த பாடல் ஒழித்து கொண்டே இருந்தது தமிழகம் மூளை முடுக்கெல்லாம். அப்படிப்பட்ட தலைவன், காலத்தை வென்றவன், காவியமானவன், வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றி திருமகன் என்றெல்லாம் எழுதிய வரிகளுக்குரியவர், வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறியே பழக்கப்பட்டவர், இறங்க தெரியாதவர், அவர்தான் சத்துணவு தந்த சரித்திரநாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன், 50 ஆண்டு காலம் ஏழைகளின் அபிலாஷைக்காக, என்ன கனவுகளுக்காக, ஏழை தாய்மார்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் மாதேஷ். ஒன்று எங்கள் நீதியே, ஒன்று எங்கள் ஜாதியே, உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, கருப்பு மனிதன் வியர்வையும் வெள்ளை மனிதன் கண்ணீரும் ஒன்று சேரும் கடலிலே உப்பு நீரின் வடிவிலே என்று எல்லாம் பாடல் வரிகள், மறக்க முடியாத வரிகளை தந்த தலைவன். அந்த வரிகள் தான் ஊக்கப்படுத்தியது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு விழா. அந்த விழா முதல்ல என்ன தெரியுங்களாச்சு மதேஷ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு வர்ணத்தை பூசி சாக்லேட்டை கொடுத்து அங்கங்கே முடிச்சிருங்க. கோவிட் காலத்துலன்னு ஒரு அறிக்கை வந்துருச்சு. நம்ம மாமேதைகள் இருவரும் சேர்ந்து என் அண்ணன் ஓபிஎஸும் அதில் சைன் போட்டு கொடுத்தேன். நான் பார்த்தேன், எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு விழாவா, அடா பாவிகளா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் தான் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தேன். மாதிரி இப்படிப்பட்ட விழா தேவையா? இது தலைவருக்கு செய்கின்ற நன்றி கடனா? எல்லாம் கேட்டு ஒரு பெரிய பிரச்சனையை கிளறி அது எதிர்ப்பலையாக வீசிய பின்னால் மறுபடியும் கூட்டம் போட்டு சிறப்பாக நடத்த வேண்டும். முதல்ல வெறுப்பாக அறிவித்தவர்கள் பின்னால் சிறப்பாக நடத்த வேண்டும்.
என்று ஒரு அறிக்கையை கொடுத்து இப்ப கூட பூசி மொழிவிட்டாங்க. ஒன்றும் கிடையாது. நைட்ல ஒரு சீரியல் லைட்டை போட்டாங்க, வருங்காலத்தில் மாநாடு நடத்தப்படும் என்று சொன்னாங்க. ஒரு 10 பேரை பிடிச்சிட்டு வந்து எப்பயோ பாக்கி நின்னதை அந்த செக்கை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், இருக்க சிலைக்கு மாலை போட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நேராக போய் அந்த நினைவு இடத்திற்கு போய் அங்கேயே ஒரு மாலையை வச்சுட்டாங்க. நான் கேட்குற மாதிரி எதற்காக தலைவர் அம்மா சமாதிக்கு போனீர்கள்? ஒரு வெற்றியினுடைய தலைவனை பார்த்து ஆல்மோஸ்ட் நாடாளுமன்றத்தில் தோற்றுவிட்டோம், சட்டமன்றத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை இழந்தோம், சட்டமன்றத்தில் தோற்றுவிட்டோம், 22 இடைத்தேர்தலிலே 9 தான் வெற்றி பெற முடிந்தது, அதிலும் தோற்றுவிட்டோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எலெக்ஷன்ல டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் 52 இடங்களில் வெற்றி பெற்றது சதவீதம், நாங்கள் 48% தான் வெல்ல முடிந்தது, இப்ப பூராவும் காலி பண்ணிட்டாங்க, வெறும் 90% டிஎம்கே அடிச்சிருச்சு, 80% ஊரக உள்ளாட்சியில் அடிச்சது, 90% மாவட்ட கவுன்சில் 22-ல் 9 அன்னைக்கு தேவையானதை எடுத்து வெற்றி பெற்று விட்டார்கள். நீங்க அதை தோல்வியா பாக்குறீங்க? என்ன தேவை நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ் கிடைச்சிருச்சு. கரெக்ட், யூ ஆர் 100% கரெக்ட். எது தேவையோ அவ்வளவு போதும் என்கின்ற ஒரு நினைப்பு தான் உழப்ப கெடுத்துச்சு. இப்ப இன்னைக்கு வந்து 90% காலியாகி போச்சு ஊரக உள்ளாட்சியில. அதையெல்லாம் சொல்லுவதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சமாதிக்கு போனார்களா? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அந்த நினைவிடத்திலே போய் நின்று பார்த்தார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மனசாட்சி கொள்ளாத அவங்கள அம்மா சமாதி முன்னாடி போய் 1000 ஆண்டுகள் எனக்கு பின்னாலேயும் இந்த இயக்கம் தொடர் வெற்றியை பெறும், ஆட்சி கட்டிலில் இருக்கும் என்று சொன்னார்களே அந்த தாய், தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனைகளை புரிந்து திட்டங்களை தந்து ஏழைகள் நெஞ்சங்களிலே நீங்காத இடத்தை பெற்ற இறைவனாக விளங்குகிறார்களே, அவர்கள் இடத்திலே போய் இந்த தோல்வியை சொன்னார்களா? அதெல்லாம் போட்டு மாதேஷ், இதெல்லாம் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சது கட்சிங்கிறதுக்கு இவர்கள் நடைமுறைகள் தெளிவாகிவிட்டது. ஒரு வருடம் கொண்டாட போறான்னு சொல்லியிருக்காங்க, இந்த பொன்விழா ஒரு வருஷம் கொண்டாட போறாங்களா? என்னென்ன கொண்டாடிட்டாங்க? இப்போ இந்த 4/4, 17 முடிஞ்சிருச்சு, இப்போ 20 வந்துருச்சு, இந்த 3 நாள்ல என்னென்ன கொண்டாடி இருக்காங்கன்னு நீங்களா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நேற்றைக்கு சேலம் ஆத்தூர்ல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொண்டாடி இருக்காரு. கூட்டம் நடக்குதுல்ல, கூட்டம் நடக்குது, ஆர்கனைஸ் பண்றாங்க, அதிமுகவினர தொண்டர்களை வரவேற்கிறாங்க, அவங்களை உற்சாகப்படுத்துறாங்க, அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் கேட்கறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. நீங்க பாக்கலையா அந்த வீடியோ? பயங்கரமா, நீங்க வேற, நீங்க இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆக முடியும்னு அதே ஆத்தூர்ல தான் ஐயா பேசினாரு, இப்பயும் அதே ஆத்தூர்ல போய் பேசுறாரு. அங்க இளங்கோவன் ஒருத்தர் கூட இருப்பார், பாவம் அவரே, இவர் எப்ப போவார் காலியாவார் அரசியல்னு பாத்துட்டு இருக்காருன்னு தெரியும். அவரு ஏதாவது மீட்டிங் போட்டிருப்பாரு சும்மா, அப்படியே அவர் இந்த பக்கம் போன உடனே திட்டு வந்தாலும் எனக்கு தெரியும் எப்ப ஒழிவாயுமே அப்படின்னு. அதுதான் அங்க நடந்தது. தமிழகம் முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் ஒன்றியம், பேரூராட்சி, நகரம், மாவட்ட தலைநகர் எல்லா இடத்திலயும் நேற்று மீட்டிங் நடந்திருக்கணும் சார், 17 பொதுக்கூட்டம் நடந்திருக்கணும். எத்தனை தலைமை கழக பேச்சாளர்களை வைத்திருக்கிறோம், அவர்களை அனுப்பியிருந்திருக்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் பாடப்பட்டிருக்க வேண்டும். பட்டிமன்றம் நடந்திருக்க வேண்டும், கலையரங்கம் நடந்திருக்க வேண்டும். 300 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்கு ஏடிஎம்கேல, பல கோடி இன்ட்ரெஸ்ட் வருது, அந்த பணத்தை எடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பல கோடியில் ஏழைகளுக்கு உதவி இருக்க வேண்டும். அவரோடு இருந்த ஸ்டென்ட் மாஸ்டர்ல இருந்து கஷ்டப்படுகின்ற பலரை இந்த கட்சிக்காக உடைத்த குண்டு கல்யாணம் போன்றவர்களை எல்லாம் அழைத்து இன்னைக்கு அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கார், அழைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இருக்க வேண்டும். ஏதாவது நடந்ததா என்ன சார்? தெரியும் எம்ஜிஆர் பத்தி உங்களுக்கு, அதை சொல்லுங்க நீங்க. இந்த அலிகேஷன், இந்த குற்றச்சாட்டை ஓபிசிபிஎஸ் ரெண்டு பேர் மேலையும் வைக்கிறீங்களா? ரெண்டு பேர் மேலையும் தானே வைக்கிறீங்க? நிச்சயமாக, அதுல மாற்று கருத்தே இல்லை. அண்ணன் ஓபிஎஸ் மீதும் எனக்கு வருத்தம். இது போற போக்குல சட்டையிலே படிந்த கரையை துடைப்பதல்ல. நீங்கள் தன்மானமிக்க தலைவர், தொண்டர், எல்லா நிர்வாகிகளும் நம் மனதார வீடுகளிலே, இல்லங்களிலே, தெருக்களிலே, அனைத்து இடங்களிலே இதை கொண்டாடி இருக்க வேண்டும். நாடே அதிர்ந்து போயிருக்க வேண்டும். அனைத்து இந்திய அளவிலே அனைத்து பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் வரவழைத்து அங்கே எம்ஜிஆர் புகழுக்கு புகழாரம் சூட்டியிருக்க வேண்டும். யாரை ஏமாத்துறாங்க சார்? தலைவரை பத்தி இவங்களுக்கு என்ன சார் தெரியும்? எம்ஜிஆரை பத்தி சார், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட வாழ்ந்தவர்கள் யார் சார்? இன்னைக்கு பொன்னையன் என்ன இருக்காரு அவருக்கு தெரியும் தலைவரை பத்தி. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் மகன் உசேன் இருக்காரு, அவர் பழகி இருக்காரு. அப்படி சில பேர் தான் இங்க இருக்காங்க சார், நீங்க இல்ல. இங்க
தலைவரோட பழகியவர்னா முத்துசாமி என்ன திமுக இருக்கார் அமைச்சரா, இப்படி பல பேரதே நீங்கள் சில பேரதே சொல்ல முடியும். திண்டுக்கல் ஐயைய மாயத்தேவனுடைய எடுபடி அண்ணன் மாயத்தேவர் இருந்தார்ல முன்னாள் அமைச்சர், இந்த சாரி முன்னாள் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை போய் கேளுங்க. அவர் வீட்டுல வேலை செஞ்சுட்டு எடுபடியா இருந்தாலும் இருந்தாலும் இனி வாயில வந்து எல்லாம் பேசுறாரு. அது பாருங்க திண்டுக்கல் மக்கள் அங்க கம்யூனிஸ்ட் ஒரு வேட்பாளரை போட்டு அழகா இவர் ஜெயிக்கிறதுக்கு திமுகவே சப்போர்ட் பண்ணி விட்டுருச்சு. அவர் போய் உலர்ன இவர் ஜெயிச்சு வராரு, எல்லாம் வேடிக்கையா பாக்குறான். அச அவர் பிழைப்பு நடத்தணும், சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் சம்பாதிக்கணும்னா காலி விழுவாரு, அது வேணான்னா அண்ணன் மாதிரி நான் பழகணும் அவர்கிட்ட, அண்ணன் தம்பியா இருந்தோம் அப்படி பழகணும். வேண்டானா காசுன்னா வச்சுக்கோ எல்லாரையும் தூசு, எவனும் தேவையில்லைன்ற முடிவுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். என்ன சொல்ல வர்றாரு திரு புகழேந்தி, 50 ஆண்டு கால அதிமுக, 50 வருஷம் ஆன அதிமுக, 33 வருஷம் ஆட்சியில இருந்த அதிமுக இப்ப என்ன நிலையில இருக்குன்னு சொல்ல வரீங்க? முடிஞ்சிருச்சு சார், முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்க இந்த கட்சி எழுந்து நிக்கிறது எல்லாம் கஷ்டம் இந்த தலைமையில். நான் சார் இன்னைக்கு கவர்னர்கிட்ட போனாங்களா? எது கவர்னர்கிட்ட போனாங்க? ஊரக உள்ளாட்சி தேர்தல் சரியா நடக்கல இந்த 9 மாவட்டத்துல. குறைந்த வாக்கு வித்தியாசத்துல எங்க அதிமுகவினர் தோல்வி அடைந்ததெல்லாம் வந்து அது வந்து தோல்வின்னு அறிவிச்சிட்டாங்க. பல இடங்கள்ல முறைகேடு நடந்திருக்கு. இது இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு போனோம். ஆனா பாருங்க இந்த மாதிரிதான் ரொம்ப அத்துமீறலா நடந்தது. நாங்க 2019 நடந்த தேர்தல்ல திமுகவும் அதிமுகவும் சரி விகிதத்துல வெற்றி பெற்றது. அப்ப எவ்வளவு ஜனநாயக பூர்வமா நடந்திருக்கும்னு பாருங்க அப்படின்னு திரு இபிஎஸ் சொல்றாரு. இந்த சபாநாயகர் அப்பாவுன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அருமை அண்ணன், தெரியாம இருக்கிறது வாய்ப்பு இல்ல. அவரை எதிர்த்து நம்ம கட்சியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தோத்து போயிட்டார் தெரியுமா? இன்பதுரை பேர் கரெக்டா சொன்னீங்க, எனது நண்பர். வழக்கு போட்டார்ல உச்ச நீதிமன்றத்தில், இந்த முடிவடையாத நிலையில் இருக்கிறது இல்லையா. ஊரக உள்ளாட்சி துறையில எல்லா இடத்துலயும் சரியா நடக்கல. போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, போங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு கேஸ் போடுங்க, போடலாமே வழக்கு மன்றத்துல. அது நீங்க உண்மையான ஆதாரம் இருந்தா கொண்டு போய் வழக்கு மன்றத்துல இந்த தேர்தல் இவர் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு போட சொல்லுங்க. கண்ணால ஆளுநர்கிட்ட அல்ல, ஆளுநர்கிட்ட போய்ங்க. நார்த் ஈஸ்ட்ல இருந்தானே வந்திருக்காரு நினைக்கிறேன் அவரு. அவருக்கு திராவிட ஐடியாலஜி எல்லாம் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வரவேற்கிறேன். அவர்கிட்ட போய்ங்க, இவங்க எவ்வளோ நல்லவர்கள். ஆஃப்டர் டிமைஸ் ஆஃப் அம்மா யூஆர் லாஸ்ட் எவ்ரி திங், எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம் ரோட்ல நாங்க அப்படின்னு சொல்றதுக்காக போயிருக்கேன். ஏன்னா அது வரைக்கும் ஆளுநருக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. இப்ப தெரிஞ்சுக்குவார் ஆளுநர். அங்க ஆளுநருடைய ஏடிசி சொல்லியிருப்பாரு சார், 90% தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க சார் நீங்க வேற அப்படின்னு. இதெல்லாம் எப்படி ஆளுநருக்கு புரிய வைக்கிறது? எலெக்ஷன் நடந்த அன்னைக்கு அப்படியே கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வாணியம்பாடி எல்லாம் டச் பண்ணி, புது மாவட்டங்களை டச் பண்ணி, வேலூர் போய் ரைட்ல திரும்பி நேரா திண்டிவனம் செஞ்சு அந்த பக்கம் போய் பாண்டிச்சேரி போன ஒரு வேலையா. எல்லா இடத்துலயும் பார்த்தா மாதிரி அலண்டு போயிட்டேன் நானு. ஏன்னா பல தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். அம்மா தேர்தல் ஸ்ரீரங்கத்துல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இன்சார்ஜா இருந்தேன், அப்போ ஓட்டு என்ற வரைக்கும் அங்கதான் இருந்தேன். பட் இவ்வளவு கூட்டமா அப்பா, ஒண்ணுமே எனக்கு புரியல. ஊரக உள்ளாட்சி தேர்தல்னா இப்படி வெளியில இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் முதல் முறையாக பார்க்கிறேன். ஏடிஎம்கே ஒரு பக்கமும் டிஎம்கே ஒரு பக்கமும் நின்றுட்டு இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சில இடங்கள்ல நின்றுட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன், உண்மைதான் சொல்லுவேன், நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு தில்லுமுள்ளு நடந்தால் அந்த கட்சிக்காரங்க விட்டுருவாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி விட்டுருவாங்களா இல்ல ஏடிஎம்கே காரங்க விட்டுருவாங்களாங்க? வேற என்ன காரணத்துக்காக ஆளுநரை சந்திக்க போனாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, சும்மா போய் சொல்லியிருப்பாங்க ஏதாவது கொஞ்சம், நாங்க எங்களுக்கு நாங்க ரொம்ப மோடிக்கு வேண்டியவருங்க, டாடி எல்லாம் சொல்லியிருக்கோம், நாங்க அவருக்கு வேண்டி வருங்க, ரைடு எல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா பரவாயில்லைங்க அப்படின்னு கூட போய் கேட்டிருக்கலாம். நம்ம நவீனகால பஃபூன் இருக்காரு ஜெயக்குமார், அவர் தான் இதை கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தான் பேசுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே எவனுக்கும் வராது, ஒழுங்காக வராது எனக்கு தெரியும். தங்கமணி இங்கிலீஷ் பேசி பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தினார்ல தொழில் புரட்சியில, ஒரு இங்கிலீஷ் பேசினா இருப்பாருங்க. அவா வா 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 வா, அதுக்கு பேர் கொங்கு நாடு இங்கிலீஷ்னு வச்சிருக்கேன் நான். அதனால எவனு வராது, கவர்னர் 10 நிமிஷத்துல இவங்களை ஸ்டடி பண்ணியிருப்பாரு எப்படின்னு சொல்லி, அவன் புத்திசாலி இருந்தாள். அதனால சும்மா தமாஷ் பொழுது போல. ஏன்னா இன்னொன்னு கூட காரணம் இருக்குமா, அது அருமையான காரணத்தை சொல்றேன். அந்த வே நோட்டிபிகேஷன் கவலைப்படாதீங்க, இது நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி தேர்தல எவ்வளவு சாமர்த்தியமா காலையில ஒருத்தர் கேட்டா எடப்பாடி பதில் சொல்றாரு. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, யாருகிட்ட விடுற கதை நீ கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு. கோர்ட்டுக்கு எப்ப போனாங்க திமுக? கோர்ட்டினுடைய தீர்ப்பு முடிஞ்சுதான் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்தது. அப்புறம் யார் கோர்ட்டுக்கு போனா? வேக வேகமா நகராட்சியும் எவ்வளவு பெரிய பொய்யா இருந்தாலும் சொல்றாரு பாருங்க, பூசணிக்காயில மறக்கிற மாதிரி. ஆப்டர் கிளியரன்ஸ் ஃப்ரம் த சுப்ரீம் கோர்ட், ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட், நடத்தியா
லோக்கல் பாடியின் சொல்ல வேண்டியதை நடத்துறீங்க. இன்னைக்கு அதிகமா பேசுறாரு, எங்கேயோ இருந்த சூரியனை பார்த்து ஏதோ குலைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைச்சு பாக்கணுங்க, நன்றி விசுவாசத்தோட இருக்கணுங்க. நான் சொத்தா பிரியல, உங்களுக்கும் திருமதி வி கே சசிகலா சின்னமாக்கும் நாளெல்லாம் போய் காலில் விழுந்து, ஒரு நாள் காலில் இல்லைங்க, உடைய வாழ்நாள்லாம் காலில் விழுந்துருக்கணும் அந்த அம்மா காலில். அவ்வளவு பெரிய இடத்துல ஒன்னு உட்கார வச்சு உங்களை முதலமைச்சரா பண்ணி கோட்டையில கொடியேற்ற வச்சா இங்க இடமே இல்லை, நாங்க முடிவு பண்ணிட்டோம். யார் அப்ப வீட்டு சொத்து சார் நான் கேட்கிறேன். அஇஅதிமுக ஏழைகளின் சொத்து, தொண்டர்களின் சொத்து, நிர்வாகிகள் சொத்து, இது யாருக்கும் உரிமை இல்லை. இங்கே தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் எல்லாம் சொல்லிடுச்சு, எங்களுக்கு தான் ரெட்டைகளை, எங்களுக்கு தான் கட்சின்னு அப்புறம் என்ன யாராவது சொல்லிட்டு போட்டுன்றாரு அவரு. அப்போ இன்னொரு தீர்ப்பு வர வேண்டியிருக்க, அவுட்கம் ஆஃப் த கோர்ட். அப்பதானே நீங்க எடுத்த பொதுக்குழு, பொதுச் செயலாளர் அழைக்காமலே நீங்கள் தலைமை கழகம் மூலம் அழைப்பு விடுத்த பொதுக்குழு செல்லுமா இல்லையா என்பது கோர்ட்ல பெண்டிங் இருக்க சிவில் கேஸ். அது வரைக்கும் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறத. இன்னொரு கேஸ்ல வடக்குல கணக்கு எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கணும், டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, டேம்பர் பண்ணக்கூடாது, திருத்த கூடாது, அந்த கணக்கெல்லாம் பக்காவா இருக்கணும், அதுல மிஸ் அப்ரோப்ரியேஷன் நடக்கக்கூடாது. எழுதி கொடுத்திருக்காரு மேலாளர் மகாலிங்கன் ஒருத்தர், கோர்ட்டுக்கு அப்டேட் கொடுத்திருக்காரு. அது அவங்க போட்ட கேஸ் தானே. நாளைக்கு கணக்கை எல்லாம் பார்க்கணும்னு நீதிமன்றத்தில் கேட்டா பர்மிஷன் கொடுத்துருவாங்களே, மறுபடியும் அங்க உள்ள நுழைவாங்கல்ல அவங்க. தப்பு சார் அரசியல். சசிகலாவுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு. சிவி சண்முகம் 1000 சசிகலா வந்தாலும் அதிமுக ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாரு. அவங்க அவங்க எங்க கட்சியே கிடையாதுன்னு திரு இபிஎஸ் சொல்றாரு. புனே பேரு, நாலாவது பேரை சொல்லுங்க, நாலாவது ஆளை சொல்லுங்க. அது நவீனகார பஃபூன் எடப்பாடியினுடைய ஊதுகுழல் இந்த ஜெயக்குமார். இதே தொழில் அது எத்தனை தடவை தான் அந்த ஓடின ரெக்கார்டே ஓட்டுறதுன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. நானு நியாயம் பேசுறேன் மதேஷ், நான் ஒன்றும் சசிகலா இல்லை அப்படி அப்படி சொல்லி நான் இல்லை அப்படின்னா அன்னைக்கு போய் பக்கத்தில் நின்று இருக்கணும் சார். நான் தானே போய் தனியாக தானே போய் மாலை போட்டு வந்தேன் சார். ஒரு நியாயம் இருக்கு இல்லைங்க, நான் நியாயம் தர்மம் இருக்கு இல்லைங்க. ஏங்க நான் இன்னொன்று சொல்கிறேன், அசம்பிளி நடக்குது, அசம்பிளியில் அப்போ அன்னைக்கு எழுஞ்சி பேசுகிறாங்க இவங்க. என்ன பேசுகிறாங்க? சின்னம்மா அவர்களை நோக்கி வணங்கி, சின்னம்மா அவர்கள் பாதம் பணிந்து, எங்கள் இயக்கத்தை காக்க வந்த தெய்வம் எல்லாம் சொன்னீங்களா இல்லையா? அப்போ அப்போ எதிர்கட்சி தலைவர் இந்த ஸ்டாலின் நினைச்சு ஓ மசோதா மேல பேசுகிறது என்ன அக்கரமா இருக்கு, இல்லாத ஒரு ஆளை பத்தி எதுக்கே அங்க பேசுறீங்கன்னா கத்துறீங்களா இல்லையா? ஒரு குடும்பத்தின் பின்னாடி ஒரு இயக்கம், ஒரு ஒரு பெரிய இயக்கம் போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைச்சதா அவங்க சொல்றாங்க சார் இப்பெல்லாம். அதை கேள்வி அப்ப ஆமா, அப்ப அவங்க அவங்க பையனை எம்எல்ஏவா பண்ணிருக்கீங்க, எம்பியா பண்ணிருக்கீங்களா, அதுக்கு பேர் என்ன சின்ன வீடா? அதுக்கு பேர் என்ன சார் வாரிசு அரசியல் இல்லையா? அப்ப சசிகலா உள்ள போய் சின்னமாவை ஜெயில பார்த்தாரு. யாரு? சிவி சண்முகம் காலில் விழுந்தாரு, காலில் விழுந்து எழுந்து நின்று அழுதாரு. நடந்தா இல்லையா? நான் தானே கூட வந்தேன், மத்தியானம் ஒரு 3:30 கூட்டு போனா இல்லையா? அப்புறம் ஏய் சின்னம்மான்னு சொல்ற, அம்மான்னு சொல், அம்மான்னு சொல்றா, அம்மான்னு சொல்றா. நிதானத்துல ஒண்ணு பேசுவ, நிதானம் இல்லாம ஒண்ணு பேசுவ. நீ இப்ப சேர்க்கூடாது, கவலை இல்லைங்கன்ற நீங்க வேற, நீங்க பக்கத்துல இருக்கவனே தூண் துப்புறா. என்னடா இது, நேத்தி ஒண்ணு பேசுறாங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுறாங்கன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு தெரியாம கேக்குறேன். எனக்கு ஒன்றும் திருமதி வி கே சசிகலா படி இழக்கல, நான் ஒன்னும் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு பேசல சார். எல்லாத்தையும் அடவரைச்சு போனாதான் கட்சி உருவிடும், அது யாரா இருந்தாலும் சரி. இதுதானே பண்பாடு? சொல்லுங்க பாப்போம் சார். ஒன்னு ஒன்று மதேஷ், கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்காது, காகிதப்பு மணக்காது, கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது. இதுக்கு மேல வடிகளை நான் சொல்ல முடியாது. பேசியவர் காளிமுத்து, அண்ணன் காளிமுத்து. ஏவுகணைகள் போல சொற்சொடர்கள் வரும். ஒரு ஒரு இலக்கிய நயத்திலே ஒரு இணையான பேச்சாளரை காளிமுத்துக்கு இணையாக சொல்ல முடியாது. அப்படிலாம் அம்மாவை பேசினார் சார். ஆனால் அம்மா மறந்து விட்டார்கள், அழைத்தார்கள், கூட வச்சுட்டாங்க, தூக்கி சபாநாயகர் பண்ணாங்க. காளிமுத்து அமைச்சராக்கி அடகு பார்த்தார்கள். இந்த வளர்மதி என்ன இப்ப மெட்ராஸ் ஜேம்ஸ் பண்ட் என்ன பேசியிருக்கோம், அது யார் யார பேசியிருக்கோம், குழந்தைங்கிற கழுகுகள் அது இதெல்லாம் பேச்சுல அதையெல்லாம் ஒத்து போறீங்களே சார் கட்சியில. சார் 6 செக்ஷன்ல கிரிமினல் கேஸ் சார். ஒரு பொம்பளையை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி, அது கர்ப்பம் பண்ணிட்டாங்க கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் அரெஸ்ட் ஆகிறார் முன்னாள் அமைச்சர். இன்னும் பதவியில தானே இருக்காரு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கன்விக்டட், அவர் மாவட்ட செயலாளர் தானே இந்த கட்சி
இல்ல இருக்காரு. என்ன சொல்றீங்க, சசிகலாவை சேர்த்துக்கணும்னு சொல்றீங்களா? எப்படி சசிகலாவுக்காக போராடுறீங்களா என்ன? அதாவது நான் போராட இறங்குறது எடப்பாடிய கழட்டி விடணும்னு. அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அவங்க தான் டாப் பொசிஷன், நம்பர் ஒன் நம்பர் டூ. பொதுச்செயலாளர் தான் டாப் பொசிஷன். யார் சொன்னாங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போஸ்டிங் போடுறது? பயிலா மாற்றிய போது நீங்களும் உடன் இருந்தீங்க, நீங்களும் அவங்களோட பயணிச்சீங்கல்ல அந்த அந்த சமயத்துல ஏத்துக்கிட்டு. பயிலா பார்த்த போது நான் இல்லை, பயிலா மாற்றியது தவறு. பயிலா மாற்றிய பின்னால் தான் அவர்கள் என்னை சேர்த்தார்கள். நான் போனேன், போன பின்னாடி தான் அங்க இருந்தேன். அவர்கள் எப்பொழுது நியாயம் பேசுறமோ பிடிக்காது, வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. உண்மையா விசுவாசமா இருந்தா நியாயமா பேசணும். அப்ப கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் கிரிட்டிசைஸ் பண்றாரு, 20 இடத்துல கூட நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லி நாங்க இல்லைன்னா நீங்க இல்லைன்றாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்ப வேடிக்கை பாக்கணுமா நானு? அப்புறம் நீங்க சொன்னா கோச்சுக்குவீங்க சார், என்ன சார் திட்டுறீங்க? நான் கொஞ்சம் இப்ப சாதம் சாப்பிடும்போது உப்பு போட்டுக்கிறேன். யாரையுமே கண்ணிய குறைவா பேச மாட்டேன். நீங்க பேசும்போது தாழ்மையா வாங்கிட்டா சசிகலா, திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னமா வேண்டுமானால் பொறுமையாக அதை பாத்துக்கலாம். ஆனா எங்களால் அதெல்லாம் அப்படிலாம் ஜீரணிச்சுக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர் வழியில வந்தவர்கள், அவர் பொன்விழா ஆண்டை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதனால வந்து அதை எப்படி அடிமையின் உடம்பில் ரத்தம் இதற்கு, அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் இதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் இதற்கு, நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்குன்னு சொன்ன தலைவன் வழியிலே வந்தவர்கள் தான். இதுக்கெல்லாம் போய் பயப்படுறோமா? அதெல்லாம் கிடையாது சார். நான் இறுதி கேள்வியா வைக்கிறேன் சார், என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இப்ப இருக்கிற அதிமுக தலைமை எல்லாம் இல்ல, இப்போ 7 பேர் காலையில போய் ஓபிஎஸ் இபிஎஸ் தான் தலைமை சார். தலைமை நீங்க சொல்லிக்கோங்க சார், நாங்க ஏன் சார் தலைமைன்னு சொல்லணும் சார்? அஇஅதிமுக அடிப்படை அஸ்திவாரமே ஆடிட்டு இருக்கு சார். எங்க இருந்து தலைமை வரும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. நீங்க ஒரு கிராமத்துல இருந்து வந்த மனிதர் மாதேஷ், கிராமத்து அளவிலே இருக்கின்ற அப்கண்ட்ரியில இருக்கின்ற கிராமத்தினுடைய விவசாயிகளும் தொழிலாளர்களும் அவர்களும் மாறி வாக்களித்திருக்கார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அப்புறம் என்ன இருக்கீங்க? வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர் யூ டெல் மீ? ஏதாவது மீதி இருந்தா, மிச்சம் இருந்தால் நீங்கள் சொல்வது சரி என்று சொல்லலாம். ஒரு கட்சி வீழ்ச்சி அடைகிறது, அந்த அம்மா ஷூரிட்டி கொடுத்தேன், அடி வாங்கினேன், தமிழகம் முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்திருக்கிறேன் ஒரு பேச்சாளராக. நீங்கள் எவ்வளவு கொடுமைகளை இன்னல்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். இந்த கட்சி சாதாரண இயக்கமா சார்? இன்னைக்கு கட்சி அழிஞ்சு போயிட்டே இருக்கு, தொடர்ந்து தோல்விகளை சந்திக்குது, இன்னமும் வந்து இது மாதிரி பேச்சுக்களை எல்லாம் பேசுவது நாகரிகமா? சரி, இதெல்லாம் போட்டு விட்டுருங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்குறேன், சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன், இடம் இல்லை. சொல்ல சொல்லுங்க ஓபிஎஸ் அண்ணன். இபிஎஸ் சொல்லியிருக்காரு, இபிஎஸ் சொல்லியிருக்காரு, ஜெயக்குமார் சொல்றாரு, சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. நான் மறுபடியும் சொல்றேன், நிதானத்தோடு பேசுகின்ற ஒப்பற்ற மனிதர் சி வி சண்முகம். இப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். நான் பாராட்டி பேசுறேன், நிதானத்துக்குரியவர், பேசிய சொற்களை காப்பாற்றக்கூடியவர், மாற்றி பேச தெரியாதவர், அவர் தான் சி வி சண்முகம். நவீனகார பஃபூன் ஜெயக்குமார், அவர் என்ன வேண்டுமானாலும் பேசுவார், தினமும் பேசுவார், அது அவரது வழக்கம். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யாரு? கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் யார் யாரு சார்? ஓபிஎஸ். ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் யாரு? எப்ப உள்ள போவாங்க? யாரும் தப்பிக்க முடியும். சரி, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, இது குருட்டு உலகமடான்னு சொன்னார் பாருங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படல. அது மாதிரி இந்த கொள்ளையடித்த கூட்டம் உள்ளே போகும். அந்த நேரம் வரை எனது அண்ணன் ஓபிஎஸ் மௌனமாக தான் இருப்பாரு. கொள்ளையடித்த கூட்டம் உள்ள போக போதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இந்த 5 மாசத்துல கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் மாறி போச்சு, எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம்னு இந்த 5 மாசத்துல திமுக வேலையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு திரு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஆளுநர் சொல்லிட்டு போறாரு, அவரு தொழில் தானே, அவருக்கு இப்போ அந்த கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். தினம் கலெக்ஷனை பார்த்து பார்த்து எவ்வளவுன்னு சொல்லி அந்த கலெக்ஷன்லாம் போயிடுச்சு இன்னைக்கு. அதெல்லாம் அவரை தாங்கணும் இல்லை சார், ஒரு இதையும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது, கொள்கைகளை கோட்பாடுகளை நிலைநிறுத்த, எதிரிகளின் அரசியலை சந்திக்க. ஆனால் இங்கே அது இல்லை, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படின்னா இவ்வளவு கொள்ளையும் அடிச்சுட்டு இப்போ சும்மா இருக்கமே, ஒன்றுமே அடிக்க முடியலன்ற
அந்த எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர் பழனிசாமி அவர்கள். அந்த கணக்கு போட்டு அப்செட் ஆயிட்டு இருக்காரு, ஐயோ இப்படி ஆகி போச்சு நம்ம நிலைமை. நீங்க பாத்தீங்களா ஒரு தமாச்சு, அவர் சொல்றாரு காஞ்சிபுரத்தில் தேர்தலில் இது மாதிரி நடந்து போச்சுன்னு. பக்கத்துல தங்கமணி காஞ்சிபுரம் இல்லைன்னா அது வந்து செங்கல்பட்டுன்றாரு. எந்த இடம் தெரியாமலே உள்ள போயிருக்கா, என்ன நடக்குதுன்னு? அப்போ அப்போ வேணும்னு தானே திராவிட முன்னேற்ற கழகத்து மேல குற்றச்சாட்டை சொல்றீங்க நீங்க? சொல்றதையாவது சரியா சொல்லணும்ல, என்ன நடக்குது? எல்லாம் பக்கம் பக்கம் தானே சார், காஞ்சிபுரம் செங்கல்பட்டுலாம் பக்கத்து மாவட்டம் தானே, ரெண்டு மாவட்டத்துல தேர்தல் நடந்தது. நடந்துச்சு, ஆனா அங்க வந்து தோத்துட்டோம். முதல்ல உன்னை கத்துக்கணும் அதே ஒரு கட்சிக்கு அழகு, இது கலைஞர்கிட்டையும் அம்மா கிட்டையும் மற்றவங்கள்டையும் கத்துக்கணும். என்ன தெரியுமா, மக்கள் தந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம், தலை வணங்குகிறோம், வருகின்ற தேர்தல்களில் வெற்றி பெற நாங்கள் முயற்சித்துப்போம். எங்க கட்சி சார்பாக வெற்றி பெற்ற 100 பேர் 54 எண்ணுவோம், அவர்களுக்கு மனமாற பாராட்டுகள், வெற்றி பெற்ற அனைவரையும் பாராட்டுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருப்பதால் எங்களை வேறுபாடின்றி நடத்தி செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் சார் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் வரமாட்டேன் இந்த வாயிலிருந்து? ஏன் தோல்விக்குரிய காரணத்தை ஆராயாமல் இந்த கட்சி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது? 7 பேர் வந்துடுறது, இவர் போன் அடிச்ச உடனே வந்து இறங்கிடுறது, 7 பேர் கூட கவர்னர்கிட்ட போயிடுறது, என்ன சாதிக்க முடியும்? ஏன்னா பேரறிவாளன் விடுதலை ஆகவில்லை என்பதற்காக ஆளுநரை பார்த்தீர்களா? நாடு பாராட்டும். நீட்டை இன்னும் நீட்டு போய் கொண்டிருக்கிறது, ஆளுநர் உதவ வேண்டும், நீட்டை போய் சொல்லிருந்தீங்கன்னா உங்களை நாடு போற்றும், நாடு பாராட்டும். அதெல்லாம் நடந்துச்சா சொல்லுங்க, தெரியாம கேட்கிறேன். டீசல் விலை பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டி விட்டது, கவர்னர் இடத்திலே மனு அளித்திருக்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் உங்களை நாடு போற்றும், அதை சொல்லியிருந்தா. தேர்தலில் உள்ளாட்சி ஊரக தேர்தலில் ஓ இது நடந்துச்சான், யாருகிட்ட கரடி விடுறது? இது கரடி ஏற்கனவே விட்டாச்சு கொடநாடுல, இப்ப கரடி இங்க விடுறதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முகத்தை எங்கெங்கு காண்பிக்கிறாரோ அங்கே தோல்விதான் மிச்சமாகும். அவர் போகிறார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்று சொன்னவுடன் இந்த தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் வேலை மிச்சமாச்சு, அவர் பார்த்தாவே ஜனங்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவர் சுற்றுப்பிரயாணம் போகவில்லை. இனி இந்த எடப்பாடி பழனிசாமி முகத்தை தேர்தல் நேரத்தில் காட்டினால் அஇஅதிமுக அழிந்தே போயிடும். இணைப்பில் வந்து பேசி மிக்க நன்றி திருப்புகளேந்தி சார். மிக்க நன்றி, இதை பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தொண்டர்கள் உள்ள குமிழில் இருக்கிறார்கள், தொண்டர்கள் புரட்சி இந்த கட்சியில ஏற்படும், மிக விரைவில் நடக்கும், நீங்கள் பாருங்க. நன்றி சார், நன்றி நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு கொடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.